எதுவுமே இல்லைண்ணா படத்தில், அதுதாண்ணா. காமெடியா அது ஒன் செகண்ட் ஹாஃபில் வர சீக்வன்ஸில் காமெடி ஒர்க்காக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு ஒர்க் ஆகல. என்ன ப்ரோ சொல்ல வராங்க இந்த படத்தில்? படத்துலையா? அது எனக்கே புரியல ப்ரோ, ரெண்டாவது வாட்டி பார்த்தா தான் புரியும் போல. அந்த மாதிரி இருக்குது படம். மாட்டை வச்சிருவாங்க இவர் அவங்க மூணு பேர்த்தையும் ஜெயிலில் போட வைப்பாங்க, இவங்க செய்யாத தப்புக்கு ஜெயிலில் போடுவாங்க. அதான் ப்ரோ கான்செப்ட். திருட்டுலாங்க, திருவிழா, இவர் திருவிழா ப்ரோ. அதான் செய்யாத தப்புக்கு இவங்க இவர் திருட்டு மற்றவங்க மேலே பை போடுறாரு, வேற ஒன்றும் கிடையாது. எதுவும் மாரல் அப்படின்னு இல்லை, பட் ஒரு ஹேஸ் நடக்குது, அது எப்படிலாம் பிளான் பண்ணுறாங்க, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி. பட் அது இந்த எண்ட் தான் ரிவீல் ஆகுது. ஸோ இந்த எண்ட் வந்து மூவி ரொம்ப நல்லா இருக்கு. சதி சார் வந்து காமெடியாக பார்த்துருப்போம், இப்போ ஹீரோவாக இருக்காரு, இந்த எப்படி பண்ணுவோம் இதில்? நீங்கள் அவர் ஹீரோவெல்லாம் பார்க்கவே முடியாது, பிகாஸ் எல்லாருமே காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஃப்ரேம் ஷேர் பண்ணுறப்போ அது ஒரு காமெடி ஹீரோயிக்காக இல்லை அந்த படம். அவருக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அவருக்கு காமெடி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஹீரோயிசம் பண்ணுறதுக்கும் சான்சஸ். ரொம்ப ஹீரோயிக்காக இல்லை படம், அவருக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சீரியஸ் டோனில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சீரியஸ் டோனில் அந்தந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது, பட் அவரும் காமெடி பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காரு படல், அந்த டைட்டில் வச்சு தான் படமே. ஸோ அவர் வந்து ஒரு மெஜிஷியனாக இருப்பார், ஸோ அதை வச்சு தான் படமே. அந்த வேர்டை வந்து அதை வச்சு தான் அவரோட கேரக்டர் எலாபரேஷனே இருந்துச்சு. அவரோட ஸ்டோரி அப்புறம் சொல்கிற மாதிரி இருக்கும். வேற வாட்ச் த மூவி, டோன்ட் பிரேக் த சஸ்பென்ஸ். காமெடி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருந்தது, காமெடி வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. காமெடியை வச்சு ட்ராக் பண்ணி கொண்டு போகிறாங்க, நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. ப்ளீஸ் வாட்ச் படம், நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்குது. சதீஷோட கேரக்டரும் ஆனந்த்ராஜ் சார் கேரக்டரெல்லாம் நல்லா இருந்தது, மதுசூதனன் கேரக்டரும் நல்லா இருந்தது, அதனால் நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. சதீஷ் சார் வந்து படத்தில் கொஞ்சம் சீரியஸாக நான் டோன்லேயே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, எப்படி இருக்குது? எனக்கு காமெடியாக இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு டோனில் பார்க்குறேன். நல்லா இருக்குது, அவருக்கு ஒரு புது ஜேர்னராக இருக்குது. ஆக்சுவலாக மேபி எல்லாமே வந்து காமெடியாக இருக்கிறதுனால இப்போ வந்து புது ஜேர்னராக இருந்துச்சு. இது செட் ஆகிருக்காங்க நான் கண்டிப்பாக சதீஷ் சாருக்கு செட் ஆகிருக்காங்க. ஆனந்த் சார் காமெடிலாம் பயங்கரமாக உட்பட்டாக இருக்குனாங்க, நீங்கள் திருச்சி இடம் எப்படி இருந்தாங்க? ஏர்போர்ட் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா காமெடியாக தான் இருந்துச்சு. எதிர்பார்த்து அளவு தாண்டி இன்னும் நல்லா இருக்குது. சதீஷ் ப்ரோ இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு தெரில, ஆனால் இதில் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனந்த்ராஜ் தான் மெயின், அவர் தான் ஃபுல் லாஃப், அவர் ஆடியன்ஸை கொண்டு போனதே அவர் தான் ஆனந்த்ராஜ். அவர் இந்த மைக் மூலமாக சொல்லிக்கிறேன், சூப்பர் சார். நல்லா இருக்குதுல்ல படம், சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரித்து பார்க்கும்போது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கு. ஃபுல் ஆஃப் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் ஃபுல் ஆஃப் இருக்குது. செகண்ட் ஹாஃப் அப்புறம் நீங்கள் அடிச்சு திம்சம் பண்ணிட்டாங்க. ஆனந்த்ராஜ் தான் சம்ம ப்ளே. அதில் இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் சார்லி சாப்பிள் மாதிரி ஒருத்தருப்பார், அல்டிமேட்டு. இல்லை நம்ம அந்த படத்தோட கம்பேர் பண்ண முடியாது. இல்லை இல்லை அப்படின்னு இல்லை, படம் சூப்பராக இருக்குது, படம் நல்லாயிருக்கு, நீங்கள் பாருங்கள்.